வணக்கம் நேயர்களே, எம்ஜிஎம் மருத்துவமனை வழங்கும் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலா. இன்றைய நிகழ்ச்சியில் வாரம் வாரம் ஒவ்வொரு உடல் உறுப்பு பற்றியும் நாம் விவாதிப்போம். இன்றைய வாரத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி உருவாகின்றன, அதற்கு தீர்வுகள் என்ன என்பது பற்றியான விவாதத்தில்தான் இன்று நாம் அலசிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கிற்கு எம்ஜிஎம் மருத்துவமனையின் இதய ஊடுருவியல் நிபுணர் டாக்டர் விவேகன் மனோகரன் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். நேயர்கள் நேரலையில் இணைந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக ஒரு காலத்தில் வந்து இதய பிரச்சனை அப்படின்னா 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் முதற்கொண்டு வந்து இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. இது எதனால், இதய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன சார்? ஏன் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நம்பர் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். புகைப்படத்தில் அதை நிறுத்தினாலே போதும், பாதிப்பேத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸ்மோக்கிங் தான் நம்பர் ஒன் ஃபேக்டர். பீடியாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், சுருட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிசீஸ்க்கு இளைஞர்களுக்கு வருது அப்படின்னா அது நம்பர் ஒன் வந்து புகைப்பிடித்தலை வந்து நிறுத்தணும். ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. உண்ணும் உணவே தெய்வம்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. உண்ணும் உணவே மருந்து. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா செய்கிற சமையல்லாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒவ்வொரு தரையும் அவங்க ஏதாவது செய்யும்போது ஒரு பாசத்தோடு செய்வாங்க. இவ்வளோ எண்ணெய் சேராது பையனுக்கு, இவ்வளோ நெய் போட்டால் சேராது அப்படின்வாங்க. பட் நம்ம வெளியில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றோம், அது அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. நம்ம அவங்களுக்கு தேவை ருசி, அவங்க போடுற அந்த எண்ணெய் நெய் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் பெரியது இல்லை. இதுவே கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சாப்பிடும்போது நம்ம பாடி லெவலில் கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும் போது அதுதான் ஹார்ட்டில் பிளாக்லாம் காஸ் பண்ணும். ரெண்டாவது, மூணாவது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், மன உளைச்சல். டெய்லி வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் to 8 மணி நேரம் தூங்கணும். சில பேர் தூக்கத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, இல்லை நான் வேலை செய்யணும், எனக்கு டார்கெட் இருக்குது, இது இருக்குன்ட்டு இந்த மாதிரி மன உளைச்சல் நிறையா இருக்குது இளைஞர்கள் மத்தியில். அந்த அதுக்குன்ட்டு நம்ம ஒரு 6 to 8 hours தூங்கினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம மன உளைச்சல்லையே இருந்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இதனாலேயே சில பேருக்கு ரத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் ரத்த நாளமெல்லாம் சுருக்கம் ஏற்படும். அதனாலேயே ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பிபிலாம் ரைஸ் ஆகிட்டு. இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது சார், இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அது எப்படி அவங்க அறிஞ்சிக்கிறது, எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வரும் சார்? சி, முதல்ல வந்து உடல் பருமன். உடல் பருமன் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ, ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து வருஷம் வருஷம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. நம்ம ஒபிசிட்டி, இந்த பிஎம்ஐ சொல்லுவாங்க, பேஸில் இது வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ, ஸோ 100, 106 இருக்கவங்க எல்லோருமே வருஷம் வருஷம் சுகர் ப்ரெஷர் ப்ளஸ் கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துக்கிறது நல்லது. இது பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம எந்த ரிஸ்கில் இருக்கோம் அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை சுகர் ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது நம்ம வந்து அது எண்ட் ஆர்கன் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ சுகர் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றும் பண்ணலையே சார், நான் எதுக்கு இதெல்லாம் மாத்திரை சாப்பிட்ணுன்னு வாங்க. ப்ரெஷர் இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியலையே சார், நீங்கள் தான் சொல்கிறீங்க ப்ரெஷர் இருக்குன்னு, நான் எதுக்கு மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி எதுவும் பண்ணாது. இது இப்படியே போக 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 பார்த்திங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆர்கன் டேமேஜ், அதாவது கடைசியாக அந்த நம்ம பிரெயின், ஹார்ட், அந்த இதெல்லாம் வந்து அதுக்கு சப்ளை பண்ணுற ரத்த ஓட்டம், ரத்த குழாய் வந்து பாதிப்படைஞ்சிரும். அந்த நேரத்தில் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சார், இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஜெனெட்டிக் ப்ராப்ளம் அதனால் மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. சில டிசீஸ் பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். இப்போ ஹைப்பர் ட்ரைகிளிசரைடுமியா, கொலஸ்ட்ராலிமியா அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. அதாவது இந்த கொலஸ்ட்ரால் அதற்கான ஜீன்ஸ் அது வந்து அப்படியே அப்பா அம்மாக்கிட்ட இருந்து சில பேர்த்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நாட் தட் எல்லாத்துக்கும் வரணுன்ட்டு இல்லை, சில காரணங்களில் இருக்குது. பட்டு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அது வந்து இட் கேன் பாஸ் த்ரூ. 3-4 குழந்தைங்களில் யாராவது ஒருத்தருக்கு வரக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு இப்படி இருக்குது அப்படின்னும் போது, உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஒரு 25 வயசுக்கு மேலே நம்ம வருஷம் வருஷம் வந்து அந்த செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படிதான் நம்மளுக்கு வந்து முன்கூட்டியே அறிவோம். சார், இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால், அதை எப்படி சார் வேறுபடுத்தி நம்ம உணவு வகையில் வந்து பின்பற்றுறது? சி, இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் பேர் எல்டிஎல்னு சொல்லுவோம், நல்ல கொலஸ்ட்ரால் பேர் ஹெச்டிஎல்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன். எல்டிஎல்ங்கிறது தான் உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால்.
ஹெச்டிஎல்ங்கிறது ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால். இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா ரத்த குழாயெல்லாம் அடைப்பு ஏற்படும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற இந்த டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸு, ரெட் மீட்னு சொல்லுவோம், அதாவது இந்த மட்டன் சாப்பிட்றவங்க, பீஃப் சாப்பிட்றவங்க, அதெல்லாம் ரெட் மீட். ஸோ இந்த மாதிரி அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெய்யிலையும் ஜாஸ்தி இருக்குது. இது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற இந்த பட்டர், சீஸ், ப்ராசஸ் சீஸ், அதாவது அந்த டின்ல கேன்ஸில் வரும் உங்களுக்கு உப்பெல்லாம் போட்டு வர சீஸ் இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகலாம். முந்திரி பருப்பு நிறைய பேர், சில பேர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி நட்ஸ் பிடிக்கும் சார், நட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னும் போது நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம், வால்நட்ஸ்னு சொல்லுவோம், வால்நட்ஸ் அதையும் நீங்கள் சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை பாதாமோ இல்லை வால்நட்டோ இன்க்ரீஸ் பண்ணாது, ஆனால் ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு என்ன பண்ணால் ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நார் சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்டா ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் ஆகும். சார், கொலஸ்ட்ரால் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்போது யாமினி பாண்டிச்சேரியிலிருந்து நம்மோடு இணைகிறார். வணக்கம் மேடம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், நான் வந்து 39 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அதிர்ச்சியுமே அக்செப்ட் பண்ண முடியல. நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடுது, இதயம் வலிக்க ஆரம்பிச்சிடுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு திடீர் மரணம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை அந்த மாதிரி எல்லாம் எதையுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்படியே பெயினாக இருக்குது. ஒரு 2-3 டேஸ் ஆகுது அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. நான் அதுக்கு என்ன செய்யணும்? இது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். ஏதாவது அதிர்ச்சி இருந்தால் எல்லாத்துக்குமே ஒரு அந்த மாதிரி மனசு ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது சில நிமிடங்களுக்கு இருக்கும், இல்லை ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 2-3 நாள்லாம் இருக்குங்கும் போது நீங்கள் வந்து உற்றார் உறவினர்கள்ட்டெலாம் கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்கள் அவங்க இதை பற்றி. அது கீப் யுவர் செல்ஃப் ஆக்குபைட்னு சொல்லுவோம் நாங்கள். ஏதாவது வேறு ஏதாவது ஹாபி இருந்தால் அதை பண்ணுங்கள். ஸோ அதுலேயே நம்ம இருந்துடக்கூடாது. அது உங்களை பிடிச்ச அப்படியே இழுத்துரும், மனநிலையை பாதிச்சிடும். இதை வளர விடாதீங்க. ஆரம்பத்திலேயே இதை வந்து நீங்கள் 2-3 பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு. வீட்டில் அப்பா அம்மாட்டெலாம் சொன்னீங்கன்னாவே பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இன்னும் உங்களுக்கு வாரக்கணக்காக வருது அப்படின்னா நீங்கள் வந்து மனநல மருத்துவரை பார்க்குறது பெட்டராக இருக்கும். சார், தொடர்ந்து செந்தில்குமார் நாமக்கல்லிருந்து நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். சார் வணக்கங்க. வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் அண்ணன் பண்ணுங்க, இது இதயம் படபடபடபடன்னு அழுத்திட்டே இருக்கீங்களா, அது என்ன காரணமா இருக்குங்க? என்ன வயசுங்க? 28 இருக்குங்க. யாருக்கு யாருக்கு இது அழுத்திட்டே இருக்கு இதயம் படபடபடன்ட்டு? எங்க அண்ணன் பண்ணுங்க. சும்மா இருக்கும்போதே அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல ஏதாவது வேலை செஞ்சாதான் அந்த மாதிரி இருக்கு? சும்மா இருக்கும்போதே அந்த மாதிரி இருக்குங்க. நம்பர் ஒன் காஸ் பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை இருந்தாலே இந்த மாதிரி இதயம் படபடன்னு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அனிமியான்னு சொல்லுவோம். சரியான ஆகாரம் எடுத்தீங்க, இரும்பு சத்து உள்ள பொருட்கள்லாம் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா தான், இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதா. முருங்கைக்கீரை, வெல்லம், டேட்ஸ், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் அனிமியா வெட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டும் தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணி பாருங்க. சார், தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்க இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வந்து கேட்டால், அவங்க எந்த மாதிரியான மனப்பயிற்சிக்கு ஈடுபடுத்திக்கணும் சார் தங்களை? நான் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். டெய்லி ஒரு 30-45 30 நிமிடங்கள்ல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் நல்ல ஒரு பிரிஸ்கான ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி பண்ணுங்க. டெய்லி ஒரு நல்ல ஒரு கிரவுண்டில் எங்கேயாவது நடைப்பயிற்சி பண்ணாலே உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஹார்மோன் சுரக்குது, டோபமைன், டோபோட்டமைன், செரட்டோனின், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரத்தத்தில் இந்த ஹார்மோன்லாம் சுரக்குது நடைபயிற்சி மூலமாக. இது எல்லாமே வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இதுக்கு தள்ளாமல் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அது இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். சார், தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து ரவிச்சந்திரன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார்.
சொல்லுங்க சார். பேர் ரவிச்சந்திரன் சார். என் பேர் ரவிச்சந்திரன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார். சரிங்க, என்ன பிரச்சனை சார்? கால் வந்து நீர் கோத்துருக்கு சார், கால் வந்து நீர் கோத்துருக்குது, வீங்கிருக்குது, வயிறுலாம் வந்து ஃபுல்லாக நீர் கோத்துருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்க, மூச்சு விட முடியல சார், ஹார்ட் வந்து ரொம்ப மூச்சு விட முடியல, மோஷன் பே போக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளமாக இருக்குமா சார் கேட்கறது டவுட். உங்களுக்கு வயது என்ன சார்? வயசு 33 சார். 33. உங்களுக்கு சுகரு ப்ரெஷரு இல்லை கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கா? ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட், புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கா? ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கா சார்? அந்த மாதிரி பழக்கம் நமக்கு எதுவும் இல்லைங்க சார். இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது என்ன சொன்னாருன்னா, இந்த லீக் அதிகமாக இருக்கிறதால வந்து உங்களுக்கு அதிகமாகிடுச்சு, இந்தமாரி நீர் சார் கொதிச்சு நுரையீரல் நீர் கொதிச்சுன்னு சொல்கிறாரு. அதுதாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு வகையான ஹார்ட் ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ். நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அவங்க இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தெரியும். அதற்கான மருந்தெல்லாம் கொடுத்து அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் போயே பாருங்கள் நீங்கள் டாக்டர். சார் அடுத்ததா மூர்த்திங்கிற நேயர் நம்மோடு இணைக்கிறார். சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சார் உங்களுடைய கேள்வி என்ன சார், தெளிவாக கேளுங்க சார். எனக்கு சுகர் இருக்குங்க சார். சார் உங்களுடைய கேள்வி தெளிவா இல்ல சார். எனக்கு சுகர் 55 வயசு ஆச்சுங்க சார், சுகர் இருக்குங்க சார். சுகர் அதிகமா இருக்குங்களா? ஆமாங்க சார், 180 இருக்குங்க சார். சரிங்க, இது ரொம்ப ரொம்ப காலமா இருக்குங்களா இல்ல? 5 வருஷமா இருக்குங்க சார். 5 வருஷமா இருக்குங்க சார். தொடர்ந்து மூச்சு பிரச்சனை இருக்கு, மூச்சு விடுறதுல சிரமமா இருக்கு அப்படிங்கிறாரு. இல்லங்க, அதான் சுகர் இருக்கு, அதுக்கான மாத்திரை கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? கால் கட் ஆயிடுச்சு சார். அவரு என்னன்னா மூச்சு பிரச்சனை இருக்கு, சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன சார் உங்களுடைய? இல்லங்க, இது சுகர் வந்து ஒழுங்கான மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னும் போது ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சுகர் சரியா நீங்க பாத்துக்காம அதை அப்படியே விட்டுட்டு மாத்திரை எதுக்கு நான் சாப்பிடணும், இல்லை 3 ஒரு தடவை போய் சுகர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைலாம் டைட்ரேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா தான் இன் ஃபியூச்சர் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சார். தொடர்ந்து பட்டுக்கோட்டையிலிருந்து ரவி என்ற நேயர் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? இருக்கு சார், வந்து வேலை பார்த்தோம்னாக்க படபடப்பு வந்துடுது, டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், ப்ரெஷர் இருந்தால் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், வேலை பார்த்தோம்னாக்க எனக்கு படபடப்பு வந்துடுது. சரிங்க, என்னோட சந்தேகம் வந்து என்ன சார், சாப்பிட்டோட மயக்கமா வந்துருது சார், அப்படியே கொஞ்ச நேரம் மயக்கம் சுத்துது. சாப்பிட்டோம், ஓகே, வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். வேற ஏதேனும் பிரச்சனை இருக்கா? வேறு ஒண்ணும் இல்லை சார், படவடுப்பு, வேலை பார்த்தா படவடுப்பு, அதை நடந்தா கூட இந்த மாதிரி படவடுப்புன்றது, மயக்கம் வருது, தலைவலி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுது, படுத்து தூங்கிடுவாங்க. என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு கரெக்டா 40 வயசு ஆகுது சார். ஹாஸ்பிடல் போய் டாக்டர் பாத்துக்கிங்களாங்க நீங்க? எம்டி டாக்டர் ஒருத்தர் பார்த்து நான் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க சொல்ற அந்த படபடப்பு, நடந்தா மூச்சு வாங்குது, நடந்தா தலைசுத்தல் வருதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, எல்லாம் ஹார்ட் வால்வுக்குரிய டிசீஸ் இருந்தா கூட இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு எக்கோ டெஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. உடம்புல அயோட்டா அப்படின்ட்டு ஒரு வால்வ் இருக்கு, அந்த வால்வ் சுருக்கம் அடைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி மூச்சு கஷ்டமோ இல்ல நெஞ்சு வலியோ படபடப்போ இல்ல நடந்தா தலை சுத்துறது இதெல்லாம் அதுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஒரு எக்கோ டெஸ்ட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சார் அடுத்ததா திருப்பூரில் இருந்து சிவசாமி என்ற நேயர் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தொடர்ந்து பேசுங்க சார். சார் இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய கேள்வி டாக்டர் கேளுங்க சார். இந்த 3 முன்னால் நெஞ்சு வலி வந்திருக்குங்க. சரிங்க, அப்புறம் ஏஜிஓ பண்ணிக்கிதுங்க. சரிங்க, வந்த வலி விடாம பயங்கரமான வலி. ஏஜிஓ பண்ணிட்டு என்ன சொன்னாங்க டாக்டர்? அடைப்பு இருக்குன்னாங்களா இல்லன்னாங்களா? அடைப்பு லேசா ஒண்ணு கொஞ்சம் இருக்கு அப்படினாங்க. சரிங்க, அதற்கான மாத்திரை கரெக்ட்டா சாப்பிடுறீங்களா? மாத்திரை கரெக்ட்டா சாப்பிடுறங்க. அதற்கான மாத்திரை சரியா சாப்பிட்டும் நெஞ்சு அடைப்பு இருக்குன்றீங்களா? அடைப்பு பண்ணி இருக்குதுங்க, ஒரு இது நம்ப அடைச்சிருதுன்னு பண்ணிட்டாங்க. சரிங்க, அதான் லேசா ஒரு 10% இருக்குது, மாத்திரை சரியா போக அப்படின்னு இருக்கிறாங்க. அது கண்டிப்பா சரியா போயிடும், நாலடைவுல சரியா போயிருங்க, உடனே உங்களுக்கு சரியா போவாது.
கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியா போகுது. வந்த வழி விடவே இல்லைங்க, ஒரே வழிங்க, நஞ்சு வழி, பயங்கரமான வழி, வேர்வு படக்கணும்னு ஒழுகி இருக்குங்க. இப்ப கூட அப்படியே இருக்குங்களா? இல்ல இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. சரி, அன்னைக்கு வந்தபோது உங்களுக்கு அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணிருப்பாங்க, அந்த பிளாக்கையும் கிளியர் பண்ணிட்டு ஸ்டென்ட் போட்டிருப்பாங்க. கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது ஸ்டென்ட் வலை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க உள்ளார. ஸோ அதுக்கப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வராது உங்களுக்கு நெஞ்சு வலி. ஓகே சார். இனிப்பில் அடுத்ததா நாமக்கல் இருந்து ஜெரால்டு என்ற நேயர் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன? ஜெரால்டு சார் இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை முன்வைங்க. கிட்னியில கல் இருந்ததுங்க சார், ஆனா பின்னாடி இதய பாதிப்பு ஏற்படுங்களா? இல்லங்க, கிட்னி கல் வேற, இதயத்துல இது வேற. கிட்னில கல் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது நீங்க சரியான தண்ணி குடிக்காம, இல்ல நீங்க நட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்டு, இல்ல கறி நிறைய சாப்பிட்டுட்டு, அதனால வரக்கூடியது இருக்கு, டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல அதனால இதயத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கறத அவருடைய கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லங்க, கிட்னி கல்லுக்கும் இதயத்துக்கும் பாதிப்பு எதுவும் இல்ல, பயப்படாதீங்க. ஓகே சார். இப்போ சொன்னீங்க ஆஞ்சியோ பண்ண, இப்போ அந்த ஆஞ்சியோ பண்ணவங்க அவங்க தொடர்ந்து எந்த மாதிரி சார் அவங்க பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுறது? அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ஏற்கனவே ஆஞ்சியோ பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருக்கணும்? சரி, ஆஞ்சியோங்கிறது ஒரு டெஸ்ட்டு தான், ரத்த குழாயில் எங்கே அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அது பார்த்துட்டு அடைப்பு 70% மேலே இருக்குது அப்படின்னா தான் அது வந்து நாங்கள் ஸ்டென்ட் வைக்கிறதோ இல்லை மூணு நாலு இடத்துல இருக்குன்னா பைபாஸ் பண்ணுறதோ பண்ணுறோம். பட் அந்த அட்மிஷன் அப்போவே நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருப்போம் எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, புகைப்பிடித்தலால் வந்திருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சுகர்னால வந்திருக்கும், அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், ஒழுங்கான அந்த மாத்திரை சாப்பிடாமல் சுகர் லெவல் ஹையாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்கலாம். இல்லை ப்ரெஷர்னால வந்திருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால்னால வந்திருக்கலாம். இது நம்ம அந்த பிளாக்கை கிளியர் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் புகைப்பிடிச்சிங்கன்னா திருப்பி அட்டாக் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. புகைப்பிடிப்பதை அப்படியே நீங்கள் விட்டுறணும், மறந்துடணும். இதுவே மறுவாழ்வு மாதிரி. ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு அட்டாக் வந்து திருப்பி போய் ஸ்மோக் பண்ணுறது தற்கொலைக்கு சமம், சூசைடு தான் அது. மது குடித்தல் புகைப்பிடித்தல் எல்லா நோய்களுக்குமே ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சார் தொடர்ந்து பொன்னேரியிலிருந்து வாசுதேவன் என்ற நேயர் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம். என்னோடய கேள்வி என்ன, ஒன்றும் இல்லை, இப்போ நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அப்போ அதை வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணுறது? கெட்ட கொழுப்பு வந்து நம்ம என்ன பாதாம் சாப்பிடலாம், இல்ல இந்த வால்நட்ஸ் சாப்பிடலாம், கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பொரிச்சது, அப்புறம் மட்டன் பீஃப் இதெல்லாம் குறைச்சிருங்க. டெய்லி நடங்க, நார் சத்துள்ள பொருள் நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் தான் வந்து இயற்கை முறையாக நீங்கள் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ரால்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இது. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் நீங்கள். அதுக்கு ஹாஸ்பிட்டல் வாங்க, நாங்கள் மாத்திரை தரோம். கண்டிப்பாக சார். சார் தொடர்ந்து பொன்னி திருவள்ளூர்லேருந்து பொன்னி என்ற நேயர் நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். சொல்லுங்கள் மேடம், உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி சார், எந்த ஒரு அதிர்ச்சியும் கேட்டோம்னா ஒரே படப்படப்பு அப்படியே வேர்வையாக விட்டு போகுது சார். சரிங்கம்மா. அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிடுது சார். எவ்வளவு நேரம் இருக்குமா அது? அந்த மாதிரி ஒரு மணி நேரம் இருக்கு சார். அதுக்கப்புறம் நல்லாயிருங்கல்ல? நல்லாயிரும் சார். இயல்புதாமா இது, எல்லாருக்கும் வர்றதுதாம்மா. ஏதாவது ஒரு கெட்ட செய்தி இல்ல இந்த மாதிரி பிரச்சனை அதிர்ச்சி ஊட்டம் செய்தி வந்தா எல்லாருக்கும் இருக்கிறதுதான். நாங்க எல்லாருக்கும், எங்க எல்லாருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். பட் அது அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் உங்களை பாதிக்குது, மூணு நாள் பாதிக்குதுன்னு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, மூணு நாளா அதே யோசனையில் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தா தான் கஷ்டம். பட் அந்த மனசுக்குள்ள ஒரு தன்னறியான ஒரு பயம் இருந்துக்கினே இருக்கு சார். அதெல்லாம் பயப்படாதீங்க, எப்பயுமே பாசிட்டிவா நினைங்க, எல்லாம் பாசிட்டிவாவே நடக்கும். கெட்டது நினைக்காதீங்க, நல்லதே நினைச்சிட்டு இருங்க. பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சார். அந்த கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சார்? சி, ஹார்ட் அட்டாக்குங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஹார்ட்டுக்கு மொத்தம் மூணு குழாய் ரத்தம் சப்ளை பண்ணும், லெஃப்ட் சைடு ரெண்டு இருக்கும், ரைட் சைடு ஒன்று இருக்கும். இந்த ரத்த குழாய் அதில் ஒரு 100% அடைப்பாயிடுச்சுன்னா தான் அந்த ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் போய் சேராது. இதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது இந்த போகாமல் ரத்தம் போகாமல் இருந்ததுனால ஒரு
அந்த ஒரு பீரியடை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு வந்து பம்ப் பண்ணுறதே நிறுத்திடும், ஹார்ட்டு செயலிழந்துடும், சுத்தமாக வந்து அது பம்பிங்கே பண்ணாது, அதுக்கு பேர் தான் கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு இருக்கிற சிகிச்சை முறையும் வேற வேறையா சார்? சி, ஹார்ட் அட்டாக் இருக்கவங்க உடனே இருக்குது அப்படின்னா நெஞ்சு வலி கண்டிப்பாக வந்துடும், உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடும். அதை பார்த்தோன்னே நாங்கள் ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சிகிச்சை பண்ண போகிறோம். இல்லை அந்த நேரத்தில் அது முடியல, அந்த மாதிரி ஒரு 3 hours 4 hours கழித்து தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும், இப்போதைக்கு சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் எங்கேயோ இருக்குது அப்படின்ற இதில் ஆன்ஜியோகிராம் பண்ண முடியாதுங்கிற இதில் ஒரு ரத்தம் அந்த கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்து தருவாங்க. ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக்குக்கான ட்ரீட்மெண்ட்டு. கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் நின்று போயிடுச்சு அப்படின்னா நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன்லாம் பண்ணுவோம், அதுக்கு சிபிஆர்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்லாம் பண்ணி ஹார்ட்டை திருப்பி பீட் பண்ணுறதுக்கு பார்ப்போம், இல்லை ஹார்ட்டு வலுப்புன்னு சொல்லுவோம் நம்ம, ஏதாவது நம்ம உடம்புல வலுப்புற மாதிரி ஹார்ட்டு வலுப்புன்னு சொல்லுவாங்க, வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஷாக்லாம் கொடுத்து திருப்பி ரிதம் கொண்டு வர பார்ப்போம். பட் நீங்கள் எது அந்த அடைச்சதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும், நீங்கள் அதை கிளியர் பண்ணால் தான் இது கிளியர் ஆகும், இல்லைனா திருப்பி திருப்பி அரெஸ்ட் போயிட்டே தான் இருப்பாங்க. சார், தொடர்ந்து பேசுவோம். சென்னையிலிருந்து சுமதி என்ற நேயர் நம்மோடு இணைகிறார். மேடம் வணக்கம். மேடம், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். இங்க வந்து எனக்கு திடீர்னு இந்த வாயிலிருந்து வயிற்று வரைக்கும் ஒரு மாதிரி திடுக்கிட ஒரு இதுவா வருது, வலி வருது. திருப்பியும் என்ன செய்து வயிற்றுலேருந்து வாயிலேருந்து வருது, அது ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் அப்படியே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னே எனக்கு தெரியல, ஆனால் இது வரைக்கும் நான் டாக்டரை காண்டாக்ட் பண்ணல. அந்த வலி வரும்போது திடீர்னு என்ன செய்வேன், சுடு தண்ணி கொஞ்சம் இல்லை காஃபி டீ ஏதாவது கொஞ்சம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணனா கொஞ்சம் சரியாயிடுதாது. இது கொஞ்ச நாளாகவே அது இருக்கு, அதனால ஏதாவது ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஏதாவது வருமானு கேட்கும். என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 50 வயசு ஆகுது சார். 50 வயசா இருக்கு. வயிற்றுலேருந்து வாய் வரைக்கும் வருது. போன வாரம் அப்படி ஆயிடுச்சு, அப்புறம் ஆபீஸ் போயிட்டு காஃபியோ டீயோ சூடா கொஞ்சம் குடிச்சு பிறகு ரிலாக்ஸ் பண்ணவனே கொஞ்சம் சரியாயிடுச்சு. திடீர்னு அந்த மாதிரி ஒரு வலி வருது, லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே வருது. இந்த நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல கூட வரலாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ். நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க, இந்த காஃபி டீ எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க, காரம் கம்மியா சாப்பிடுங்க, ஆயில் கம்மியா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வருதான்னு அப்பவும் பாருங்க, அப்படியும் வந்ததுன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கங்க. சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு நேயர்களின் சந்தேகங்களுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க, இதையும் சார்ந்த பல்வேறு விளக்கங்களையும் நேயர்கள் பெற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேரலையில் பங்கேற்ற நேயர்களுக்கும் மருத்துவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.